அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிட குரு ராம்ஜே ஐயர். இப்போ பார்த்துட்டேன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு குடும்ப வாழ்க்கையில் தம்பதிகள் பிரிஞ்சு போகிறவாலாம் சேர்றதுக்கு, குழந்தை பேருக்கு, சத்ரு ஜெயத்திற்கு, நோயற்ற வாழ்க்கைக்கு, செல்வ வளத்திற்குன்னு நிறைய விஷயங்களுக்கு நமக்கு இந்த மந்திரங்கள், யந்திரங்கள், தந்திரங்கள் தேவைப்படுது. அது என்ன மந்திரங்கள்? அன்றாட வாழ்க்கையில் நம்ம காரிய சித்திக்காக சொல்ல வேண்டிய மந்திரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இதுக்கு அடுத்து தாந்திரிக பூஜைகள்லாம் நான் சொல்லித்தர போகிறேன். அது என்ன தாந்திரிக பூஜைகள்னால், எளிதில் ஒரு காரியம் வெற்றி அடைகிறதுக்கான ஒரு பூஜை. அதுக்கடுத்து நம்ம பூஜைக்க வேண்டிய யந்திரத்தை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த யந்திரம் என்னென்னா, நம்ம வீட்டில் வச்சுட்டு நம்ம டெய்லி அதில் உருவேற்றி அதை வணங்கிட்டு வரும்போது அது வந்து ஒரு எமிட்டராக செயல்பட்டு வீடு ஃபுல்லாக நமக்கு அதனுடைய வைப்ரேஷன்ஸை, அதிர்வலைகளை வீடு ஃபுல்லாக நிறைக்கும். இந்த மூன்று விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இருக்கிற மூன்று பிரச்சனைகள். ஒன்று வந்து இந்த திருமண பிராப்தி. எல்லார் வீட்லேயும் பார்த்துட்டேன்னா வயசுக்கு வந்த பெண்கள் இருப்பா, பார்த்துட்டேன்னா அவங்க திருமணம் ஆகாமல் அவருடைய பெற்றவர்கள் ரொம்ப மனவேதனைப்படுவாங்க. அல்லது வரன் கிடைக்காம நிறையா அது மாதிரி ஏன் எங்கள் வீட்டில் பிரச்சனைகள், எப்படி எங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்போ கிடைக்கும், ஏன் எனக்கு இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் ஏற்படுகிறது என்று இதெல்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்துட்டேன்னா, நம்ம ஏழுக்குடையவன் வந்து நீச்சமானாலோ, ஏழுக்குடையவன் வந்து பாபகிரகங்களோடு சம்பந்தப்பட்டிருந்தாலோ, 3, 6, 8, 12 மறைஞ்சிருந்தாலோ, அல்லது ராகு கேது கொடியதாகப்பட்ட அந்த காலசர்ப்ப தோஷங்களாலோ இது போன்ற திருமண தடைகள் வந்து ஏற்படுறது. சுக்கர கிரகம் தான் பார்த்துட்டேன்னா இந்த கலத்திரக்காரகன்னு நம்ம சொல்கிறோம். இந்த கலத்திரக்காரகனாகப்பட்ட சுக்கர கிரகம் தான் திருமணத்திற்கான ஒரு அதிபதி. இந்த கலத்திரக்காரகனாகப்பட்ட சுக்கரன் வந்து நீச்சமாகும் பொழுதோ அல்லது பாபகிரகங்களோட சம்பந்தமாகும் போதோ இந்த திருமண தடை ஏற்படுது. அல்லது இந்த சனியோட பார்த்துட்டேன்னா சந்திரன் சேர்ந்தால் புனர்பூ யோகம் என்று ஒன்று அழைக்கப்படுது. இந்த புனர்பூ யோகம் தான் பார்த்துட்டேன்னா எல்லாத்தையும் நமக்கு வந்து டிலே பண்ணி விடுறது இந்த புனர்பூ யோகம். இந்த புனர்பூ யோகத்தினால கூட இந்த திருமண யோகம்ங்கிறது தடைபடுது. இதுக்கு என்ன மந்திரம் சொல்லணும் குருஜி? நாங்கள் என்ன சொன்னால் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும்னு நிறைய பேர் கேட்குறா. எழுதிக்கோங்கோ அல்லது ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கோ. கல்யாண ரூபா, கல்யாண கல்யாண குணசம்ரய, கல்யாண ரூபா, கல்யாண கல்யாண குண சம்ரய, சுந்தர ப்ரூஹு, சுந்தர ப்ரூஹு சுனயனஹா, சுந்தர ப்ரூஹு சுனயனஹா, சூழலாடஹா, சுகந்தரஹா. அவ்வளோதான். இதை டெய்லி 108 தடவை சொல்லணும். கல்யாண ரூபா, கல்யாண கல்யாண குண சம்ரயா, சுந்தர ப்ரூஹு சுனயனஹா, சுசலாடஹா, சுகந்தரஹா. இதை தினமும் ஒரு 108 தடவை சொல்லிட்டு வந்தேன்னா நமக்கு திருமண பிராப்தி கிடைக்கும். லக்ஷ்மிக்கு நம்ம இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூப தீபம் காட்டணும். இன்றைய தாந்திரிக பூஜையை பற்றி இப்போ பார்ப்போம். தாந்திரிக பூஜை பார்த்துட்டேன்னா தேய்பிர சஷ்டி அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மகிழ்ந்திருக்கிற நேரம்னு ஒரு நேரம் இருக்குது. இப்போ பார்த்துட்டேன்னா வாஸ்து புருஷனுக்கு எல்லாரும் வந்து வாஸ்து புருஷன் இருக்கிற நேரமாக பார்த்து வீடு கட்டுவா. வாஸ்து புருஷனுக்கு நிறைய குண விஷயங்கள் இருக்குது. எப்படி வாஸ்து புருஷன் வந்து தாம்பூலம் போடுற நேரம், வாஸ்து புருஷன் உறங்கும் நேரம், வாஸ்து புருஷன் வந்து விழித்திருக்கும் நேரம்னு நிறையா இருக்குது. அதில் வாஸ்து புருஷன் விழித்திருக்கும் நேரம் தான் பார்த்துட்டேன்னா இந்த வீடு வந்து கட்டுவா. அதுபார ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் மகிழ்ந்திருக்கும் நேரம்னு ஒன்று இருக்குது. இந்த மகிழ்ந்திருக்கும் நேரங்கள் பார்த்து தான் இந்த தாந்திரிக விஷயங்கள் எல்லாம் வெற்றி அடைகிறது. அதுபோல் முருகப்பெருமான் வந்து மகிழ்ந்திருக்கும் நேரம் வந்து தேய்பிர சஷ்டி. இந்த தேய்பிர சஷ்டியில் வர்ற செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமான் அப்படி உட்காந்துருப்பார். அப்படி உட்காந்து, என்ன உனக்கு என்னப்பா வரம் வேணும், என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும் இப்படி கேட்பார். அதாவது ஒரு மகிழ்ந்து இருப்பார். அப்போ மகிழ்ந்திருக்கும் போது நம்ம சத்ரு சம்ஹார வேல்பதிகம்னு ஒன்று இருக்குது. அந்த சத்ரு சம்ஹார வேல்பதிகத்தை சிவாச்சாரியார்கிட்ட கேட்டேன்னா அந்த சத்ரு சம்ஹார பூஜையை வந்து பண்ணி தருவா. அந்த பூஜையை பண்ணும்போது எதிரிகளால் வரும் தடைகள், எதிரிகளால் வரும் நமக்கு இப்போ டெண்டர் விடுவா, எனக்கு தான் அந்த டெண்டர் வேணும், இதை வந்து இன்னொருத்தர் வந்து கை மாறக்கூடாது, அல்லது வந்து என்னுடைய காம்படிட்டர் எதிர்த்த மாதிரியே கடை வச்சுருக்கான், எங்கிட்ட வர்ற கஸ்டமர் எல்லாம் அவன்கிட்ட போகிறா, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும்போது அதாவது நியாயமான முறையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்மளுடைய சத்துருக்களிடமிருந்து நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் நமக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். மூன்றாவது விஷயம் பார்த்துட்டேன்னா குழந்தை பாக்கிய யந்திரம். இன்றைக்கி நம்ம இப்போ காட்டுறாலே இதுதான் வந்து இந்த குழந்தை பாக்கிய யந்திரம்னு சொல்கிறது. நிறைய பேர் இந்த குழந்தை சந்தான பிராப்தி இல்லாம படாத பாடுபடுறா. ஜாதகத்துல குரு நீச்சமானாலோ அஞ்சுக்குடையவன் பாபகிரகங்களோடு சம்பந்தப்பட்டாலோ இந்த சந்தான பிராப்திங்கிறது பிரச்சனையாகிறது. இந்த சந்தான பிராப்தி பிரச்சனையானவா இந்த யந்திரத்தை தினமும் வீட்டில் வச்சு நம்ம சொல்ற மாதிரி ஹ்ரீம் 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 தான் அதனுடைய மூல மந்திரம். இந்த ஹ்ரீம்ங்கிறத மனதுக்குள்ள ஜெபிச்சுட்டு இந்த யந்திரத்தை வந்து வடக்கு முகமா ஒரு ஆசனத்து மேலே வச்சு இந்த யந்திரத்துக்கு தூபதீபம் காட்டி இது மேலே வஸ்திரம் சாத்தி இந்த வணங்கிண்டே வரணும். வணங்கிட்டே டெய்லி 48 முறை அல்லது 108 முறை அல்லது 1008 லட்சம் உங்களுக்கு எத்தனை முறையோ நீங்கள் வணங்க 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 இந்த யந்திரத்திலிருந்து வரக்கூடிய அதிர்வலைகளால் உங்களுக்கு கருத்தரிப்பு உண்டாகும். சீக்கிரமே வந்து பார்த்துட்டேன்னா இப்போ IVF பண்ணியிருப்பா, இப்போ வந்து செயற்கை முறையில் டெஸ்ட் டியூப் பேபி பண்ணியிருப்பா, ஐவிஎஃப் பண்ணியிருப்பா, அவளுக்கெல்லாம் எனக்கு இது வேணுமா, ஐவிஎஃப் பண்ண என்கிட்ட காசு இல்லை, நான் என்ன செய்கிறது, நேச்சராகவே எனக்கு வந்து குழந்தை பிராப்தி கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவரெல்லாம் இந்த யந்திரத்தை டெய்லி வீட்டில் வச்சு பூஜிக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகிறது. இப்படி இந்த யந்திரத்தை வாங்கி வீட்டில் வச்சு பூஜிக்கிறவா பண்ணலாம். அந்த யந்திரங்கள் நம்மகிட்ட கிடைக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்மளே உச்சாடனம் செஞ்சு உருவேற்றி மாயா யோக பீடத்தில் இந்த யந்திரத்தை ப்ரொவைட் பண்ணுறோம். வேணுங்கிறவா வாங்கி அதனுடைய இறைவனுடைய எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் சத்புத்திர சந்தான பிராப்தி பெறுங்கோ. இன்றைக்கி 3 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கல்யாணம் திருமணம் சித்தியாகிறதுக்குரிய கல்யாண மந்திரங்கள், கல்யாண ரூபா கல்யாணகா கல்யாண குண சம்ரயா சுந்தர ப்ரூஹு சுனயனகா சுசலாடகா சுகந்தரகா அதை பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் தாந்திரிக பூஜை பார்த்தோம். சஷ்டி அப்போது வர்ற சத்ருசம்ஹார வேல்பதிகம் பார்த்தோம். மூணாவது விஷயம் யந்திரம் பார்த்தோம், குழந்தை பாக்கிய சந்தான யந்திரம், அதுக்கு ஹிரீம்ங்கிறது மூலமந்திரம். நன்றி. இந்த நாள் இனிய நாளாகட்டும், வெற்றிகளெல்லாம் வந்து குவியட்டும். இது மந்திர யந்திர தந்திரா.